ஜனாதிபதியின் சிமாட் நாடு கதையை சஜித் கொடுத்துள்ள சாட்டையடி. இது மொட்டு அரசாங்கம், அதை மறந்து விடாதீர். தொலைபேசியில் ரணிலிடம் கடிந்து கொண்ட மகிந்த. ஜாலில் பெண் சாமியாரை நம்பி 17 லட்சம் இழந்த இளைஞர். ஆதரவை திரும்ப பெற்றால் ரணில் கவிழ்ந்தி தீர்வார். ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ எச்சரிக்கை. 2000 குழந்தைகளின் உயிர்காவு வாங்கிய இஸ்ரேல் தாக்குதல். மக்கள் மீது வரியை சுமத்துகின்றோம், உண்மையை ஏற்றுக்கொள்ளும் ரணில் தரப்பு. கப்பல்கள் 2 நடுக்கடலில் மோதியதில் பலர் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் இரட்டை வேடம் கலைந்தது. கயந்த கருணாத்திலக காட்டம். ஸ்மார்ட் நாட்டை உருவாக்கி வருவதாக கூறி நாட்டின் சட்டத்தையும் அமைச்சரவை தீர்மானங்களையும் மீறி மின்கட்டணத்தை அதிகரிக்கும் செயல்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் ஸ்மார்ட் நாடொன்று உருவாகாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஓராண்டில் முறைகேடான 3 தடவைகள் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கட்டணங்களை அதிகரித்துவிட்டு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வீராப்பு பேசி வருகிறார். இவ்வளவுதான் நீர்மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டாலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்வதாக கூறுவதை அனுமதிக்க முடியாது. இது ஸ்மார்ட் நாட்டுக்கான பண்பல்ல. ஜனாதிபதி கூறும் ஸ்மார்ட் நாட்டில் விலை அதிகரிப்பும் விற்பனையுமே காணப்படுகிறது. பில்லியன் கணக்கில் லாபம் ஈட்டும் லிட்ரோஹாஸ் நிறுவனத்தை கூட விற்பதுக்கு அரசாங்கம் தயாராகி வருகிறது. நாட்டின் தலைவர்களுக்கு மக்கள் மீதான உணர்திறன் இல்லை. நாட்டு மக்கள் அழுத்தத்துக்குள்ளாகும் போது நாட்டின் ஜனாதிபதி மேலும் மேலும் விலைகளை அதிகரிக்கும் சொத்துக்களை விற்பனை செய்தும் நாட்டு மக்களை கொன்று குவித்து வருகின்றார். நாட்டில் புத்திஜீவிகள் வெளியேற்றம் ஏற்பட்டு இதேவேளையில் நாட்டுக்கு தேவை துன்பங்களை தீர்க்கும் தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு திடீர் தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இருவரும் கணிசமான நேரம் நீண்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. திடீர் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் இது இடம்பெற்ற வீதம் தொடர்பில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொகோட்டுவா இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு உங்கள் நிலைப்பாட்டை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றது, அதை மறந்துவிடாதீர்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ இங்கு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜாலில் வெளிநாடு செல்லும் ஆசையில் இளைஞர் ஒருவர் சாமியாடி பெண் சொன்னதை நம்பி 17 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாடு செல்லும் ஆசையில் இருந்த ஒருவர் முகவர்களை நாடிய போதும் தனது பணத்தை மோசடி செய்து விடாதீர்கள் என அவர் அஞ்சியுள்ளார். இந்த நிலையில் உரும்பராயில் உள்ள பெண் ஒருவர் சாமியாடி வாக்கு சொல்வார் என்றும் அவர் சொல்வது அனைத்தும் நடக்கும் என்றும் இளைஞர்களிடம் சிலர் கூறியுள்ளனர். அந்த பெண் சாமியாடியிடம் பலர் கூடியிருந்த நிலையில் இளைஞர் காத்திருந்து தனது பிரச்சனைகளை கூறியிருக்கின்றார். தனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்றும் ஆனால் பணத்தை மோசடி செய்து விடுவார்கள் என்ற அச்சமாக இருக்கின்றது என்றும் கூறிய அவர், அது தொடர்பில் ஆலோசனையும் பெண் சாமியாரிடம் கேட்டுள்ளார். சாமியாடி வாக்கு சொன்ன பெண்ணும் கண்ணை மூடி ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு அவர் உன்னை வெளிநாடு அனுப்புவார், நீ வெளிநாடு செல்வது உறுதி என அனுப்பியுள்ளார். அதை நம்பிய இளைஞர் அந்த நபரின் வங்கிக் கணக்குக்கு 17 லட்சம் ரூபாயை வைப்பிலிட்டுள்ளார். என்ன காலங்கள் உருண்டதாகவே தவிர இளைஞர் வெளிநாடு செல்வதாக இல்லை. பணத்தை பெற்றுக் கொண்டவரும் சரியான பதிலை வழங்கவில்லை. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞர் காவல்துறையினரை நாடி அடுத்தது பதிலையைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். இளைஞரின் பணம் தொடர்பில் அவரிடம் விசாரணை செய்த போது தனது வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டதாகவும் அந்த பணத்தை செலவு செய்து விட்டேன், அது தவிர எனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த நபர் கையை விரித்திருக்கிறாராம். சாமியாடும் பெண்ணின் வாக்கை நம்பி பணத்தை இழந்தவர் தற்போது என்ன செய்வது என்று தெரியாது திண்டாடுகிறார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் காவல்துறையினரிடம் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் சுயநலம் கருதி தான் நினைத்த மாதிரி ஆடுகிறார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் பேசாமல் அமைச்சரவையை மாற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு துணிவு வந்துவிட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை மொட்டு கட்சி திரும்ப பெற்றால் அவர் கவிழ்ந்தே தீருவார் என்று ஜான்ஸ்டன் எம்பி எச்சரிக்கை விடுத்தார். நேற்றைய அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
காசாவில் 2000 மேற்பட்ட குழந்தைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளதாக என்கிளேவ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 7 முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் காசாவில் கொல்லப்பட்ட 5087 பேரில் 2000 மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என தெரியவந்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய தாக்குதலில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைக்கு இடையில் 182 குழந்தைகள் உட்பட 436 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலில் உயிரிழந்த 1400 பேரில் குறைந்தது 14 குழந்தைகள் இருப்பதாகவும் ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்ட சுமார் 200 பேர் குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஹமாஸ் கடந்த 7 நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களது விவரம் பற்றிய தரவுகளை இஸ்ரேல் வெளியிடவில்லை. மின்கட்டண அதிகரிப்பு மக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத சுமை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். என்றாலும் குறுகிய காலத்துக்காவது இதனை தாங்கிக் கொள்ளாவிட்டால் மீண்டும் வரிசை நிலைமைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்தார். வங்குரோத்து அடைந்திருக்கும் நாட்டை அதிலிருந்து மீட்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அரசியல் அனுபவம் மற்றும் சர்வதேச நாடுகளுடன் இருக்கும் தொடர்புகள் மூலம் பொருளாதார நெருக்கடியை போக்கிக் கொள்ள உதவிகளை பெற்று வருகின்றனர். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் பலரும் பாராட்டியுள்ளனர். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் 2 கட்ட கடன் உதவியை பெற்றுக் கொள்வதற்காக நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அரசாங்கம் முடிந்தளவு பூர்த்தி செய்து வருகின்றது. இதில் இடம்பெற்ற சில குறைபாடுகள் காரணமாக 2 கட்ட உதவியை பெற்றுக் கொள்வதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இறுதியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது அதுக்கான இணக்கப்பாடு தற்போது ஏற்பட்டு இருக்கின்றது. நாணய நிதியத்தின் 2 கட்ட உதவி இலங்கைக்கு வழங்குவதற்கு நாணய நிதியத்தின் குழு சபை மட்டத்தில் இணக்கப்பாடு கிடைக்கப் பெற்றுள்ளதாக நாணய நிதியத்தின் பேச்சாளர் பீட்டர் ஃப்ரூக் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று பொருளாதார நிலைமை படிப்படியாக சரி செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமானதாகும். நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்ல ஜனாதிபதி காரணமில்லை என்றார். ஜெர்மனியில் இருந்து இங்கிலாந்து நாட்டின் இம்பிங்ஹாம் துறைமுகம் நோக்கி சரக்கு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. வெரட்டி என்ற பெயருடைய இந்த கப்பல் சுமார் 300 நீளமுடையதாகும். ஜெர்மனிக்கு சொந்தமான ஹெல் கோலண்ட் தீவு அருகே சென்றபோது எதிரி மற்றொரு கப்பலும் வந்தது. ஸ்பெயின் நோக்கி சென்ற அந்த கப்பல் திடீரென ஜெர்மனி கப்பல் மீது மோதியது. இதனை அடுத்து கடலோர காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். எனினும் இந்த விபத்தில் ஜெர்மனியின் கப்பல் சேதமடைந்து கடலில் மூழ்கியது. இந்த கப்பலில் இருந்த பலர் மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இரட்டை வேடம் தற்போது நாட்டு மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஞ்சத் கருணாதிலக குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களின் ஆசீர்வாதத்தோடு ஆட்சிக்கு வந்த தலைவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் 2 கட்ட தவணைக்கு உரிய நேரத்துக்கு பெற முடியாமல் தோல்வியடைந்துள்ளனர். மக்கள் ஆணையற்ற அரசாங்கத்தின் இறுதி நாடகமே தற்போது அரங்கேற்றப்படுகிறது. பணவீக்கம் குறைந்துள்ளதாக அரசாங்கம் ஆய்வுகளை வெளியிட்டாலும் உண்மையிலேயே பணவீக்கம் குறைந்துள்ளதா அல்லது அதிகரித்துள்ளதா என்பதை சந்தைக்கு சென்று பார்த்தால் நடைமுறை ரீதியாக புரிந்து கொள்ள முடியும். அரசியல் அமைப்பின் பிரகாரம் பல்வேறு தேர்தல்களை நடத்த வேண்டியுள்ள தருணத்திலும் தேர்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என அரசாங்கம் கூறி வருகிறது. அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக கட்சி சம்மேளனத்தில் கூறிய ஜனாதிபதியே தேர்தல் சட்டங்களை திருத்துவதற்கான ஆலோசனை குழுவை நியமித்து தனது இரட்டை வேடத்தை நாட்டுக்கு காண்பித்துள்ளார். மக்களின் உரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளையும் மீற வேண்டாம் என அரசாங்கத்தை நாம் கேட்கிறோம். தேசிய தேர்தல் ஒன்றுக்கு சென்று மக்கள் ஆணையை கோருவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும், அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.